ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஹேம விஸ்வா. இன்றைக்கி நம்ம வீட்டில் இட்லி தோசைக்கு மாவு இல்லாத சமயத்தில் இந்த மாதிரி ஜவ்வரிசி வச்சு நம்ம எப்படி தோசை மாவு செய்ய போகிறோம் அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த தோசை மாவு பார்த்திங்கன்னா ரொம்பவே கிறிஸ்பியாக இருக்கும். இது ஜவ்வரிசி வச்சு தான் நம்ம முழுக்க முழுக்க பண்ண போகிறோம். வாங்க எப்படி செய்யலான்னு பார்த்துடலாம். நம்ம வீடியோ இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நீங்கள் பார்க்குறதா இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ் உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் ஆகும். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். ஒரு பேன் எடுத்துக்கலாம். பேன் ஹீட் ஆன உடனே 100 கிராம் அளவுக்கு ஜவ்வரிசி எடுத்துக்கலாம். அதை நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. நம்ம அடுப்பை வந்து லோ ஃப்ளேம்லேயே வச்சுட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். அப்போ தான் வந்து அடி பிடிக்காமல் நல்லாயிருக்கும். நம்ம ஜவ்வரிசியை ஃப்ரை பண்ணுறதுக்கு எண்ணெயோ எதுவுமே தேவையில்லை. வெறும் பேனில் வச்சு அப்படியே நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்தாலே போதும். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், நல்லா ஒயிட்டாக இருக்கிறது நல்லா பொறிஞ்சு வர ஸ்டார்ட் ஆகும். இந்த டைமில் நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். ஒரு பிளேட்டில் மாற்றி வச்சுக்கோங்க, நல்லா ஆறட்டும். அதுக்கப்புறம் ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துகிட்டு நம்ம சேர்த்துக்கலாம். இதை நல்லா ஃபைன் பவுடராக நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், நம்ம சூப்பராக அரைச்சி எடுத்துட்டோம். ஒரு பவுலில் அப்படியே வச்சுருவோம். இது ஓரமாக அப்படியே இருக்கட்டும். பார்த்தாலே தெரியும் நல்லா நைஸாக இருக்குது. இது அப்படியே இருக்கட்டும். இப்போ ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க. அதில் ஒரு 3 பச்சை மிளகாய் நம்ம காரத்துக்காக எடுத்துக்கலாம். இது கூடவே ஒரு துண்டு அளவுக்கு இஞ்சி எடுத்துக்கோங்க. இதையும் குட்டி குட்டியாக கட் பண்ணி கூட நீங்கள் மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். இப்போ நான் ஒரு உருளைக்கிழங்கு எடுத்திருக்கேன். அதை நல்லா வேக வச்சு நான் எடுத்து வச்சுருக்கிறேன். இதை நல்லா மசிச்சு விட்டுக்கோங்க. இது கூடவே கொஞ்சம் தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கலாம். நம்ம ஏற்கனவே அரைச்சி வச்சுருக்க ஜவ்வரிசி மாவு கூட இதை மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. கட்டிகள் எதுவும் இருக்கக்கூடாது. இந்த டைமில் நம்ம தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இந்த ஜவ்வரிசி தோசைக்கு பார்த்திங்கன்னா நல்லா தண்ணியாட்டம் இருக்கணும். அப்போ தான் நல்லாயிருக்கும் தோசை. ஒரே டைமில் தண்ணி ஊற்றாதீங்க, கட்டிகள் நிறைய ஆகிடும். அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுங்க. இப்போ பார்த்திங்கன்னா தெரியும் ரொம்ப கெட்டியாக தான் இருக்குது. அதனால தான் நான் மறுபடியும் தண்ணி ஊற்றிக்கிறேன். நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுங்க. சூப்பராக இப்போ ரெடி ஆகிட்டு இருக்குது. இந்த டைமில் நான் கேரட் ஒரு கைப்பிடி அளவுக்கு நல்லா துருவன கேரட்டை நான் எடுத்து சேர்த்துக்கிறேன். கூடவே மல்லித்தலையை குட்டி குட்டியாக கட் பண்ணி அது ஒரு கைப்பிடி சேர்த்துக்கலாம். அது ஒரு மணமாக வாசனைக்காக நம்ம சேர்த்துக்கிறோம். இப்போ கருகப்பில் ஒரு கைப்பிடி அளவுக்கு சேர்த்துக்கோங்க. தேவையான அளவுக்கு நம்ம உப்பு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போ ஏற்கனவே இருந்ததை விட கெட்டி ஆகிடுச்சு. இப்போ இந்த டைமில் கொஞ்சம் தண்ணி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம தோசை ஊற்றுறக்கு கரெக்டான கன்சிஸ்டன்சி வரும். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், நம்ம ஃபஸ்ட் இருந்ததை விட நல்லா தண்ணி பதமாக இருக்குது. நம்ம நார்மல் தோசைக்கு ஊற்றுற மாதிரி இருக்கக்கூடாது. நல்லா தண்ணியாக இருந்தால் தான் தோசை ஊற்றுறப்ப நல்லா வரும். இப்போ நம்ம ஒரு பேன் எடுத்துக்கலாம். பேன் ஹீட்டான உடனே நம்ம மாவு கரண்டியில் இந்த மாதிரி மாவு எடுத்து சேர்த்துக்கலாம். நீங்கள் கரண்டியை வச்சு கீழே தேய்க்கக்கூடாது. அப்படியே மாவு மட்டும் எடுத்து ஊற்றினாலே போதும். நமக்கு சூப்பராக இது மாவு வந்து ரெடியாகி வரும். இந்த ஜவ்வரிசி தோசை வந்து ரொம்பவே டேஸ்ட் சூப்பராக இருக்கும். ரொம்பவே கிறிஸ்பியாக இருக்கும். நல்லா அந்த வெந்து வரும்போது மொறுமொறுமொறுனு நமக்கு சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்கும். இந்த டைமில் நம்ம தேவையான அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். உங்கள்கிட்ட எண்ணெய் இருந்தாலும் சேர்த்துக்கோங்க. நெய் சேர்த்துக்கணும் அப்படின்னு நினச்சாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம். ரொம்பவே டேஸ்ட் அட்டகாசமாக இருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா தெரியும், இந்த ஜவ்வரிசி தோசைக்கு மேலே வந்து ஓட்ட ஓட்டையாக இருக்குது. அப்படி இருந்தால் தான் நமக்கு நல்ல மொறுமொறுமொறுன்னு சூப்பராக இருக்கும் தோசை. பார்த்திங்கன்னா நல்லா ரெடி ஆகிடுச்சு. இந்த டைமில் நம்ம தோசையை மெதுவாக எடுத்து விட்டுக்கலாம். பார்த்தாலே தெரியும் சூப்பராக நமக்கு கிறிஸ்பியாக சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. ரொம்பவே டேஸ்ட் அட்டகாசமாக இருந்துச்சுங்க. நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். சூப்பராக இருக்கும். நம்ம பிச்சு சாப்பிடும்போது அவ்வளோ மொறுமொறுன்னு சூப்பராக இருக்குது. எப்பயெல்லாம் நம்ம வீட்டில் இட்லி தோசைக்கு மாவு இல்லாத சமயத்தில் இந்த மாதிரி ஜவ்வரிசியில் நீங்கள் தோசை சுட்டிங்கன்னா ரொம்பவே டேஸ்ட் சூப்பராக இருக்கும். இதுக்கு நான் சைடிஷ் பார்த்திங்கன்னா வெங்காய சட்னி தாங்க ரெடி பண்ணியிருக்கேன். ரொம்பவே டேஸ்ட் சூப்பராக இருந்துச்சு. இந்த ஜவ்வரிசி மாவில் பார்த்திங்கன்னா எனக்கு 6 தோசை வந்தது. எப்பயெல்லாம் நம்ம வீட்டில் இட்லி தோசை மாவு தீந்திருக்கோம் அந்த டைம்லலாம் இந்த ஜவ்வரிசி தோசையை நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ரொம்பவே டேஸ்ட் சூப்பராக இருக்கும். நீங்கள் ஒரு டைம் ட்ரை பண்ணிட்டீங்க அப்படின்னா அடுத்தடுத்த டைம் இது மாதிரி ட்ரை பண்ணி சூப்பராக சாப்பிடுவீங்க. ஓகே, இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் கட்டாயம் பிடிச்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன். அப்படி பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்போ தான் எனக்கு அடுத்தடுத்த வீடியோஸ் போட மோட்டிவேட்டடாக இருக்கும். ஓகே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.